நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது கீழடியில் நடந்துக்கிட்டு இருக்க அகழாய்வில் முதன்முறையாக பதிமூன்று தமிழ் எழுத்துக்களை கொண்ட பானை ஓடு கிடச்சிருக்கு இந்த பானை ஓட்டோட முக்கியத்துவம் என்ன இந்த பானை ஓட்டில் என்ன எழுதப்பட்டிருக்குன்றதை வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி பகுதியில் அகழாய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஏழாவது கட்ட அகலாய்வில் மொத்தம் எட்டு குழிகள் தோண்டப்பட்டு அதன் மூலமாக பழந்தமிழரோட பொருட்கள்லாம் வெளியில் கொண்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த தான் பதிமூன்று தமிழ் எழுத்துக்களை கொண்ட ஒரு பானை ஓடு கீழடியில் கிடைச்சது அப்படிங்கிற செய்தி வந்து ஊடகங்களில் வெளிவந்தது ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி இந்த பானை ஓடு அப்படிங்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுங்கிற இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடு ஆனால் உண்மையாகவே இந்த பானை ஓடு எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு தான் அந்த பானை ஓடுங்கிறது உண்மையாகவே கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு சான்றாக ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் இந்த பானை ஓடு பத்தி ஒரு கட்டுரையும் வெளில வந்திருக்கு கீழடி பகுதியில் இதுவரைக்கும் நிறைய மிக முக்கியமான வரலாற்று ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது மிக முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா உரை கிணறுகள் இங்கே கிடச்சிருக்குது எழுதக்கூடிய அந்த கோள்கள் வந்து கிடச்சிருக்குது அந்த கோள்களை தான் வந்து பானை ஓடுகள் எழுதுவாங்க அது இல்லாமல் எழுத்து பொறிப்புள்ள பானை ஓடுகள் கிடச்சிருக்குது சிகப்பு நிறத்திலான வித்தியாசமான பானைகள் கிடைச்சிருக்குது கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் நிறைய கிடச்சிருக்குது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைகள் நமக்கு கிடச்சிருக்குது சுடுமண்ணால் செய்யப்பட்ட பகடைகள் கிடச்சிருக்குது இப்படி வந்து நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த கீரல்களுடன் அல்லது எழுத்து கூடிய அந்த பானை ஓடுகளை பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட பானை ஓடுகள் மட்டுமே சுமார் ஆயிரத்தி முந்நூறு பானை ஓடுகள் கீழடியில் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க இதுவரைக்கும் கிடைச்ச இந்த பொருட்களில் இருந்து இந்த பதிமூன்று எழுத்து பொறிக்கப்பட்ட இந்த பானை ஓடுங்கிறது எந்த விதத்தில் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி அதிகபட்சமாக ஏழு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு தான் இங்கே கிடச்சிருந்தது அதற்கு மாறாக இந்த முறை பதிமூன்று எழுத்துக்களோடு ஒரு பானை ஓடு கிடச்சிருக்கு தமிழக வரலாறில் பதிமூன்று தமிழ் எழுத்துக்களோடு கிடைச்ச முதல் பானை ஓடு அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு இந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி முதன்முறையாக இந்த பானை ஓட்டு பற்றின செய்தி வந்தப்பயே ஒரு தெளிவான புகைப்படம் நமக்கு கிடைச்சிது அந்த புகைப்படத்தை அடிப்படையாக வச்சு ஆய்வாளர்கள் இந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து சதன் எசிறி கதிரன் லலபு அப்படின்னு படிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தமே பதிமூணு தானா அல்லது வேறு ஏதாவது எழுத்துக்கள் வந்து உடஞ்சி போயிருக்கா அந்த பானை ஓட்டுக்கு பக்கத்தில் இருந்த பானை ஓட்டில் இங்கே ஏதாவது எழுத்துக்கள் இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரில அப்படி வேற ஏதாவது ஒரு எழுத்துக்கள் கிடச்சிதுன்னா தான் இந்த வாசகங்கிறது நிறைவடையும் ஏன்னா வந்து இப்போது அப்போ இருந்த எழுத்து முறையில் பார்த்தீங்கன்னா ஒற்றை வந்து நம்மளால் ரொம்ப சரியாக இனம் காண முடியாது அதனால நமக்கு வேறு முறைகளில் படிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படலாம் இப்போதைக்கு இந்த பானை ஓட்டினுடைய புகைப்படத்தை மட்டும் வச்சு இதுக்கு பின்னாடி வேற எழுத்துக்கள் இருக்கா இல்லையான்லாம் தெரியாமல் படிக்கிறப்போ ஆய்வாளர்கள் இது வந்து சதன் எசிரி கதிரன் லலபு அப்படின்னு படிக்கிறாங்க சதன் அப்படிங்கிறத சாத்தன் அப்படின்னு நம்ம படிக்க முடியும் எசிறிங்கிறத எசிரி அப்படின்னு படிக்க முடியும் கதிரன் நல்லபுங்கிறத கதிர நல்லபு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம மாற்றி படிக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய எழுத்து முறைவு அப்படிங்கிறது இதாகத்தான் இருக்குது இன்னும் வந்து இது கூட இருக்கக்கூடிய பானை ஓடுகள் கிடைக்கிறப்பையும் சரி அல்லது வந்து இந்த மாதிரியான வேறு பானை ஓடுகளை இந்த பானை ஓடு கூட வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்பையும் சரி நமக்கு வந்து வேறு மாதிரியான மிக முக்கியமான முடிவுகள் கிடைக்கக்கூடும் கீழேல கிடைக்கக்கூடிய இந்த பானை ஓடுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்களும் பேசுறதுக்கே மொழி இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் தங்கள் மொழிக்கு வரி வடிவத்தை வைத்திருந்தார்கள் அந்த வரிவடிவங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் கல்வி கற்கணும் மற்றவங்களுக்கு கல்வி கிடையாது அப்படிலாம் இல்லாமல் அனைத்து சாமானிய மக்களுக்கும் அந்த வரிவடிவங்கிறது தெரிஞ்சிருந்தது சாதாரணமாக ஒரு மண் பானையை பயன்படுத்தக்கூடிய நபர் கூட அந்த வரி வடிவத்தில் தன்னுடைய பெயரை வந்து தன்னுடைய பானையில் எழுதி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது உலகத்துல பல்வேறு நாடுகள்லையும் மொழிங்கிறதும் எழுத்து அப்படிங்கிறதும் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானது உயர் சாதியினருக்கு மட்டும் சொந்தமானது மத குருக்களுக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் அதாவது வந்து கிம் ஆறாம் நூற்றாண்டில் மொழிங்கிறது அனைவருக்குமே சொந்தமானது வரி வடிவங்கிறது அனைவருக்குமே சொந்தமானது கல்விங்கிறது அனைவருக்குமே சொந்தமானது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு மிகச்சிறந்த நாகரிகத்தினுடைய வாரிசுகளாக தமிழர்கள் இருக்கிறாங்கன்ற செய்தி தான் கீழடி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இன்னும் இந்த பானை ஓடு பத்தின தொல்லியல் துறையோட அறிக்கைகள் வர்றப்போ நமக்கு கூடுதல் செய்திகள் தெரிய வரலாம் நன்றி வணக்கம்